வணக்கம் மாணவர்களே, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இன்றைய தமிழ் பாட வகுப்பில் இயல் எட்டில் இருக்கக்கூடிய நத்தத்தனார் அவர்கள் எழுதிய சிறுபாணற்றுப்படை என்ற செய்யுள் பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த நூலுடைய குறிப்பை பார்க்கணும் அப்படின்னா, இந்த நூல் வந்துட்டு சங்கத்தொகை நூலான பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று என்று கூறப்பட்டிருக்குது. இந்த நூலினுடைய பாட்டுடைய தலைவன் ஒய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடன் என்பவர். இந்த நூலில் மட்டும் 269 அடிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நூலுடைய ஆற்றுப்படை விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா, மன்னனிடம் பரிசு பெற வந்த பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதால் இந்த நூல் ஆற்றுப்படை நூலாக கொள்ளப்படுது. ஆறு அப்படின்னாக்க வழி அப்படின்றது பொருள். ஒருவர் மற்றொருவரை வழிபடுத்துதல், அதாவது வழியை காட்டுதல் தான் ஆற்றுப்படை நூல் என்று கூறப்பட்டிருக்குது. இதற்கான பெயர் காரணத்தை சொல்லணும் அப்படின்னா, சீரியாள் கொண்டு இசைக்கும் சிறுபாணன் ஒருவன் மற்றொரு பாணனை ஆற்றுப்படுத்தியதால சிறுபாணா ஆற்றுப்படை என்று இந்த நூல் வந்துட்டு பெயர் பெற்றதாக கூறப்பட்டிருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நூலை எழுதிய ஆசிரியர் நத்தத்தனார் அவர்கள். இவர் நல்லூரில் பிறந்தவர். இவருடைய நாடு இடைக்கழி நாடு என்று கூறப்படுது. இவர் வந்துட்டு சங்ககால புலவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த இடைக்கழி நாடு அப்படின்றது சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்குது. தற்போதும் இந்த பெயராலேயே வழங்கப்பட்டு வருது. இங்கு அமைஞ்சிருக்கிற நல்லூர் என்ற ஊரும் அதே பெயரில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. நல்லிய கோடன் என்ற மன்னனுடைய கிடங்கில் அரண்மனை தற்போது குடியிருப்புகளாக மாறியிருக்குது. ஒய்மா நாடு அப்படின்றது தற்போதைய திண்டிவனத்தை ஒட்டியுள்ள பகுதி. இந்த நாட்டினுடைய தலைநகர் கிடங்கில் அப்படின்ற ஊராக கருதப்படுது. இந்த தகவல் வந்துட்டு இடைக்கழி நாடு ஆராய்ச்சி கழகம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நம்ம பாடப்பகுதி குறுநில மன்னர்களான கடையெழு வள்ளல்களை பற்றி கூறும் பகுதி தான் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் 84வது அடி முதல் 115வது அடி வரையில் உள்ள பகுதிகள் தான் நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்குது. இதில் கடையெழு வள்ளல்கள் என்று கூறப்படுற ஏழு மன்னர்களை பற்றிய குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் பற்றிய கருத்துக்கள் தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. இதில் பொதுனி மலையை ஆண்ட பேகனை பற்றியும், பரம்பு மலையை ஆண்ட பாரியை பற்றியும், மலையமான் நாட்டை ஆண்ட காரியை பற்றியும், புதிய மலையை ஆண்ட ஆய் அண்டிரனை பற்றியும், தகடூரை ஆண்ட அதியமானை பற்றியும், நெடுங்கோடு மலைமுகுடு என்ற நாட்டை ஆண்ட நெல்லியை பற்றியும், கொல்லிமலையை ஆண்ட ஓரியை பற்றியும் தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. நுழைய முன்பகுதியை பாருங்க. ஈகை பண்பு மனிதத்தின் அடையாளமாக இருக்கிறது. கொடுக்கிற பண்பு இருந்தால் எடுக்கிற நிலை இருக்காது. தமிழ் இலக்கியங்கள் கொடைத்தன்மையை விதந்து போற்றுகின்றன. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும் தன்மையை வலியுறுத்துகின்றன. கொடுப்பதில் மகிழ்ச்சி காணும் பண்பை போற்றுகின்றன. ஆற்றுப்படை இலக்கியங்கள் இக்கொடை பண்பை விளக்கும் இலக்கியங்களாக இருக்கின்றன. இன்றளவும் கொடைப்பண்பால் பெயர் பெற்றிருக்கிற வள்ளல்கள் எழுவர் பற்றிய பதிவுகள் கொடைக்கு இலக்கணமாகவும் மனிதத்தின் விளக்கமாகவும் அமைந்துள்ளன என்று கூறப்பட்டிருக்குது. பேகனை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, பொதுனி அதாவது பழனிமலைக்கு தலைவன் தான் பேகன். மழை வளமிக்க அந்த மலையினுடைய காட்டில் மயில்கள் திரிந்து கொண்டிருக்குது. ஒரு நாள் அப்படி திரிந்து கொண்டிருந்த ஒரு மயில் அகவியதை கேட்டு, ஒரு குளிரால் நடுங்குது, அதாவது அகவியது என நினைத்து அவரகத்து அருள் உணர்ச்சி பெருகவே தன்னுடைய போர்வையை அந்த மயிலுக்கு போர்த்தினார். மயில் போர்வையை பயன்படுத்தி கொள்ளுமா கொள்ளாதா என சிறிதும் எண்ணி பார்க்காம இத்தகைய செயல் செய்தார். இதனை தான் வந்துட்டு கொடைமடம் என சான்றோர் போற்றி கூறுகின்றனர் என்று கூறப்பட்டிருக்குது. இரண்டாவதாக வரக்கூடிய பாரி பரம்பு மலையை ஆண்ட குறுநில மன்னன். இவருக்கு வந்துட்டு வேல்பாரி என்று சிறப்பு பெயரும் உண்டு. இவர் தாம் சென்ற வழியில் தன்னுடைய தேரை தடுத்த முல்லை கொடி தேரை விரும்பியதாக கருதி அது படர்வதற்கு தனது பெரிய தேரையை அளித்தார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது. மூன்றாவதாக மலையமான் திருமுடி காரியை பற்றி கூறுவாங்க. என்ன அப்படின்னு சொல்ல, ஒலிக்கும் மணியை கழுத்திலும் ஆடுகின்ற அழகிய தலையாட்டம் என்ற அணியை தலையிலும் அணிந்த குதிரையையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவலருக்கு இல்லை என எண்ணாது அளித்தார் என்று கூறப்பட்டிருக்குது. நான்காவதான ஆயண்டிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒளி பொருந்திய நீல நிறமுள்ள நச்சரவம் ஒன்று அதாவது பாம்பு ஒன்று இவருக்கு ஒரு அரிய ஆடையை வந்துட்டு அன்பளிப்பாக கொடுத்துச்சான். அந்த நாகம் நல்கிய ஒளிமிக்க ஆடையை இவர் ஆலமரத்தின் கீழ் இருந்த செல்வராகிய சிவபெருமானுக்கு அளித்ததாக கூறப்பட்டிருக்குது. ஐந்தாவதான அதியமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு கால் வந்துட்டு தன் நாட்டு மலையொன்றின் உச்சி பிளவின் சரிவில் நின்ற அரு நெல்லிக்கனி மரத்தின் அருங்கனி ஒன்றை பெற்றார். அந்த கனி தன்னை உண்டாரே நரை திரை மூப்பு இன்றி நீண்ட நாள் வாழ வைக்கும் வலிமையுடையது. அந்த கனியை தாமே உண்ணாமல் வைத்திருந்து தம்மை காண வந்த நல்லிசை புலமை சான்ற ஔவையாருக்கு ஈந்து அழிய அறப்புகள் பெற்றார் என்ற சிறப்பு கூறப்பட்டிருக்குது.
அதுக்கடுத்து ஆறாவது சொல்லணும் அப்படின்னா நல்லியை பற்றி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு நனிமலை நாடன் என்றும் கண்டீர கோப்பேறு நல்லி என்றும் பெருநல்லி என்றும் வழங்கப்பட்டிருக்காரு. ஏழாவதாக சொல்லணும் அப்படின்னா ஓரியை பற்றி சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு விற்போரில் வல்லவர் ஆதலால் இவருடைய வள்ளலையும் வள்ளல் தன்மையும் பார்த்து வல்லில் ஓரி என்றும் அழைப்பர். கொல்லிமலை கலைஞர்களுக்கு தனது நாட்டை பரிசோதித்தார் இந்த வல்வில் ஓரி என்று கூறப்பட்டிருக்குது. நம்ம முதல் பாடல் பேகனை பற்றியது. அதாவது பேகன் பொதினிமலையைச் சேர்ந்த ஒரு அரசன். பேகனின் ஊரான ஆவினன் குடி, அதாவது பொதினி என்று அழைக்கப்பட்டு தற்போது பழனி எனப்படுகிறது. பழனிமலையும் அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளும் தான் பேகனுடைய நாடாக கருதப்படுது. இதில் காட்டில் இருந்த மயில் அகவிதை கேட்டவுடனே அது குளிரால வருந்தியது என எண்ணி தன்னுடைய போர்வியை அதற்கு ஈந்தான் பேகன் என்று கூறப்பட்டிருக்குது. தன்னுடைய மனதில் சுரந்த அருள் உணர்ச்சியால் இத்தகைய செயல் செய்தான். இதனால தான் கொடைமடம் என்று சான்றோர் கூறுவார் என்று கூறப்பட்டிருக்குது. பாடலை பாருங்க. வானம் வாய்த்த வளமலை கவான் காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும் என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, பருவம் பொய்க்காமல் மழை பொழியும் வள மலையில் வாழும் மயிலுக்கு பேகன் தன்னுடைய போர்வையை கொடுத்தான். இவன் வலிமை வாய்ந்த ஆவியர் குலத்தில் தோன்றியவன், பெரிய மலைநாட்டுக்கு உரியவன், வலிமையும் பெருந்தன்மையும் நற்பண்பும் கொண்டவன், பொதினிமலைக்கு தலைவன் என்றும் கூறப்பட்டிருக்குது. இரண்டாவது பரம்பு மலையை ஆட்சி செய்த பாரியை பற்றி சொல்கிறாங்க. இந்த பாரியினுடைய நாடு பரம்பு மலை. அதை சூழ்ந்திருந்த 300 ஊர்களும் தான் வந்துட்டு இவருடைய நாடாக கருதப்படுது. பரம்பு மலை அப்படின்றது பிரம்பு மலை என திரிந்து தற்போது பிரான் மலை எனவும் அழைக்கப்படுது. இந்த மலை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் வட்டத்தில் சிங்கம்புணரிக்கு அருகில் உள்ளது என்று கூறப்பட்டிருக்குது. இதனுடைய விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா, பரம்பு மலையினுடைய மன்னனான பாரி சுரபுண்ணை மரங்கள் நிறைந்த நீண்ட வழியில் வரும்போது அவன் ஏறி வந்த பெரிய தேரில் வழியில் உள்ள முல்லை கொடி சிக்கிக்குது. இதை கண்ட பாரி தனது தேரை முல்லை கொடி தடுத்ததாக எண்ணிடுறான். தான் பற்றி படருவதற்கு கொழுகொம்பு இல்லை என அது தெரிவிப்பதாக உணர்ந்து கொண்ட மன்னன் தன்னுடைய பெரிய தேரினை அதற்கு கொடுத்ததாக கூறப்பட்டிருக்குது. ஈகை குணம் மிகுந்து அவன் செய்த இந்த செயல் கொடைமடம் என்று சான்றோர்களால் போற்றப்படுது என்று கூறப்பட்டது. பாடல பாருங்க. சுரும்பு உண நறுவி உரைக்கும் நாக நெடுவழியில் சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்குவேல் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, வண்டுகள் உண்ணும்படியான சிறந்த தேனை மிகுதியாக கொண்ட மலர்களை சிந்தும் சுரபுண்ணை மரங்கள் நிறைந்த நெடுவழியில் சிறிய மலர்களை உடைய முல்லை கொடியானது பற்றி படருவதற்கு தன்னுடைய பெரிய தேரினை கொடுத்த பாரி வெள்ளிய அருவி வீழுகின்ற மலைச்சரிவுகளை உடைய பரம்பு மலையின் மன்னனாவான் என்று கூறப்பட்டிருக்குது. மூன்றாவது மலையமான் காரியை பற்றி சொல்கிறாங்க. இவனுடைய நாடு மலையமான் நாடு. இந்த காரியினுடைய இயற்பெயர் திருமுடி காரி அப்படின்றது. இவனுடைய நாடு மலையமான். இது மருவி மலாடு அப்படின்னு சொல்லப்படுது. இது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணைக்கு ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருக்கோவிலூரும் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளும் தான் மலாடு என்று அழைக்கப்படுது. இந்த பாடலில் இவனுடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னா, பகைவர்கள் கண்டு அஞ்சக்கூடிய வகையில் வீரம் சிறந்த மன்னனாக திகழ்ந்த காரி இரவலர்களுக்கு இனிமையாக பரிசுகளை வழங்கி சிறப்பிப்பவன். தன்னை நாடி வரும் இரவலர்களுக்கு பரிசு பொருள்களுடன் குதிரைகளையும் பரிசாக வழங்கியவன் என்று கூறப்பட்டிருக்குது. பாடலை பாருங்க. கரங்குமணி வால் உலை புறவியொடு வையகம் மருள ஈர நன்மொழி இரவலர்க்கு இந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சு ஒரு நெடுவேல் கழல் தொடி தடக்கையும் காரியும் என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, தன்னை நாடி வரும் இரவலர்களிடம் இனிமையாக பேசி செல்வங்களையும் ஒழிக்கின்ற மணிகளை கட்டியிருக்கும் வெண்மையான பிடரியுடன் தலையை ஆட்டும் குதிரைகளையும் உலகத்தார் வியக்க பரிசாக கொடுத்தவன் காரி. அவன் பகைவர் அஞ்சக்கூடிய வகையில் நெருப்பை போல் சுடர்விடுகின்ற நீண்ட வேலினையும் வீர கழலையும் உடையவன், தோல் வலையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன் என்று கூறப்பட்டிருக்குது. அதற்கடுத்து ஆயண்டிரனை பற்றி சொல்கிறாங்க. இவன் வந்துட்டு புதிய நாட்டின் தலைவன். ஆயண்டிரன் ஆட்சி செய்த நாடு புதிய மலை எனப்படும் மலைநாட்டு பகுதி. தற்போது அகத்திய மலை என்று அழைக்கப்படுது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றாலம் பாபநாசம் ஆகிய மலைப்பகுதிகளும் அவற்றை சூழ்ந்துள்ள பகுதிகளும் என்று கூறப்பட்டிருக்குது. இதனுடைய சிறப்பு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆலமரத்தின் அடியில் குடிகொண்டிருந்த சிவபெருமானின் சிலையை கண்டு
தன்னிடம் இருந்த பெறுவதற்கு அரிய நீலமணியையும் நாகம் தனக்கு கொடுத்த ஆடையையும் விருப்பத்துடன் சிவபெருமானுக்கு கொடுத்தான் ஆயண்டீரன் மன்னன் என்று கூறப்பட்டிருக்குது. இவன் மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது உடலில் சந்தனத்தை பூசிக்கொண்டு இனிமையான மொழிகளை பேசுவான் என்றும் கூறப்பட்டிருக்குது. சிறந்திருக்கும் போது வில்லினை கையில் ஏந்தியபடி இருப்பான் என்றும் கூறப்படுது. பாடலை பாருங்க. நிழல் திகழ் நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் ஆலமர் செல்வதற்கு அமர்ந்தனன் கொடுத்த ஆயும் சாவந்தாங்கிய சாந்து புலர் திணிதோல் ஆர்வ நன்மொழி என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஒளிமிக்க நீல வண்ணக்கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் மன விருப்பத்துடன் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த இறைவனுக்கு கொடுத்தவன் ஆய் என்னும் குறுநில மன்னன். இவன் வில் ஏந்தியவன், சந்தனம் பூசி உலர்ந்த தோள்களை உடையவன், ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசுபவன் என்று இவனுடைய சிறப்பாக கூறப்பட்டிருக்குது. அதற்கடுத்து அதியமான பத்தி சொல்றாங்க. அதியமான் வந்துட்டு தகடூரை ஆட்சி செய்த மன்னன். அதியமான் ஆட்சி செய்த நாடு தகடூர் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய தர்மபுரியை தலைநகராக கொண்டு விளங்கிய பகுதி என்று குறிப்பிடப்படுது. இந்த பகுதியில் உள்ள பூரிக்கல் மலைப்பகுதியில் இருந்து பறித்து வந்த நெல்லிக்கனியையே ஔவையாருக்கு அதியமான் கொடுத்ததாக கூறப்படுது. இவருடைய விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா, அதியன் என்ற குறுநில மன்னன் அதியன் அதியமான் என்றும் அழைக்கப்பட்டான். இவனுடைய அவைக்கல புலவராக ஔவையார் என்ற ஒரு புலவர் இருந்தார். நீண்ட ஆயுளை தரக்கூடிய அரிய நெல்லிக்கனையை தான் உண்ணாமல் ஔவையாருக்கு கொடுத்தான். ஔவையாரின் தமிழ் தொண்டு நீடிக்க வேண்டும் என்ற விருப்பத்தினால்தான் அதனை அவன் ஔவையாருக்கு கொடுத்தான் என்ற செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது. பாடலை பாருங்க. மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கணி ஔவைக்கு இந்த உறவு சினம் கணலும் ஒலித்திகள் நெடுவேல் அரவ கடல் தானே அதிகனும் என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நறுமணம் கமழும் பெரிய மலைச்சாரலில் இருந்த அழகுமிக்க நெல்லி மரத்தின் கனி உயிர்நிலை பெற்று வாழ உதவும் அமுதத்தின் தன்மையுடையது. அது தனக்கு கிடைத்த போது அதனை தான் உண்ணாமல் ஔவைக்கு வழங்கியவன் அதிகன் என்று கூறப்படுது. வலிமையும் சினமும் ஒலியும் மிக்க வேலினை உடையவன் அதியன், கடல் போன்று ஒழிக்கும் படையினை உடையவன் என்றும் இவனுடைய சிறப்பாக கூறப்பட்டிருக்குது. அதற்கடுத்து நலிமலையை ஆட்சி செய்த நல்லியை பற்றி அவனுடைய சிறப்புகள் கூறப்பட்டிருக்குது. நல்லி ஆட்சி செய்த பகுதி நெடுங்கோடு மலைமுகோடு என்று அழைக்கப்பட்ட பகுதி என்று கூறப்படுது. தற்போது அது உதகமண்டலம், அதாவது ஊட்டி என்று அழைக்கப்படுது. இவருடைய சிறப்பு சொல்லணும் அப்படின்னாக்க, தனது மனதில் உள்ளவற்றை மறைத்து பேச தெரியாத நல்லி என்ற குறுநில மன்னன் தன்னை நாடி வருபவர்களுக்கு மீண்டும் வறுமை நிலைக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாரி வழங்கியவன் நல்லி என்று கூறப்பட்டிருக்குது. போர்த்தொழிலில் வல்லவனான அவன் எப்பொழுதும் வெற்றி பெற்றவன் என்பதை விளக்குவதற்கு முனை விலங்கு என்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. முனை அப்படின்றது போர் முனையை தான் இங்கு குறிப்பிடுது. பாடலை பாருங்க. கரவாது நட்டொரு ஓப்ப நடை பரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமழை பொழியும் வலிதுஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடன் நல்லியும் என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நல்லி தன்னிடம் உள்ள செல்வத்தை நட்பு கொண்டவர்கள் மனம் மகிழும்படி அவர்கள் மீண்டும் வறுமை நிலைக்கு போகாதவாறு குறிப்பறிந்து வழங்கும் பெரிய கைகளை உடையவன், போர் தொழில் வல்லமையுடையவன், காலம் தவறாமல் பெய்யும் மழை போன்றவன், மழைக்காற்று எப்போதும் இருக்கக்கூடிய உயர்ந்த மலைநாட்டை ஆட்சி செய்தவன் தான் நல்லி என்று கூறப்பட்டிருக்குது. அதற்கடுத்து கொல்லிமலையை ஆட்சி செய்த ஓரியை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஓரியின் வலிமையால் அவனுடைய பெயர் வந்துட்டு வல்வில் ஓரி என்ற சிறப்பு பெயரை அழைக்கப்படுறான். அவன் ஆட்சி செய்த நாடு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையும் அதை சூழ்ந்துள்ள பல ஊர்களும் என்று குறிப்பிடப்படுது. இவனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னாக்கா, ஓரி என்னும் குறுநில மன்னன் தன்னை நாடி வந்த கூத்தர்க்கு தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட சிறிய மலைநாட்டையே பரிசாக கொடுத்தவன். ஆனால் தன்னுடைய நாட்டை கைப்பற்ற வந்த முள்ளூர் மன்னன் காரியை எதிர்த்து அஞ்சாமல் போரிட்டான். பலமுறை போர் செய்தும் காரியால் ஓரியை வெல்ல முடியவில்லை. அத்தகு வலிமை உடையவன் தான் ஓரி என்று கூறப்பட்டிருக்குது. எனினும் இறுதியில சேரர்களின் துணையுடன் காரி ஓரியை கொன்றான் என்று கூறப்பட்டிருக்குது. பாடலை பாருங்க. நலிசினை நரும்போது கனலிய நாகுமுதிர் நாகத்து குறும்பொறை நன்னாடு கொடியற்கு இந்த காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, செறிவான கிளைகளில் மனம் வீசும் மலர்கள் நிறைந்த சுரபுண்ணை மரங்கள் சூழ்ந்த சிறிய மலைநாட்டை கூத்தர்க்கு பரிசாக வழங்கியவன் ஓரி என்னும் மன்னன். இவன் காரி என்னும் வலிமை மிக்க குதிரையை கொண்ட காரி என்பவனை எதிர்த்து
நின்று அஞ்சாமல் போர் புரிந்தவன், ஓரி என்னும் வலிமை மிக்க குதிரையை தன்னிடத்தில் கொண்டிருந்தவன் என்று கூறப்பட்டிருக்குது. அடுத்து ஒய்மா நாட்டை ஆட்சி செய்த நல்லிய கோடனை பற்றி அவனுடைய சிறப்புகளை சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லும்போது, நல்லிய கோடன் ஆட்சி செய்த ஒய்மா நாடு தற்போது திண்டிவனம் என்று அழைக்கப்படுது. இவனுடைய சிறப்புகளை சொல்லணும் அப்படின்னா, சிறுபானாற்று படையினுடைய பாட்டுடைய தலைவனான நல்லிய கோடன் கடையெழு வள்ளல்கள் எழுவரும் மேற்கொண்டும் நடத்திய கொடையாகிய பாரத்தை தான் ஒருவனை ஏற்று நடத்தும் சிறப்பு மிக்கவன் என்று ஆசிரியர் சொல்கிறாரு. பாடலை பாருங்க. என அங்கு எழுசமம் கடந்த எழு உரள் திணிரோல் எழுவர் பூண்ட ஈகை செண்ணுகம் விரிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நூல்ந்தாள் என்று கூறப்பட்டிருக்குது. இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, தாங்கள் நடத்திய போரில் வெற்றி பெற்ற திண்மையான தோள்களை உடையவர்களும் ஈகை என்னும் பாரத்தை இழுத்து சென்றவர்களும் கடையெழு வள்ளல்கள் ஆவர் என்று கூறப்பட்டிருக்குது. இவர்கள் ஏழு பேரும் இழுத்து சென்ற ஈகை என்னும் பாரத்தை கடல் சூழ்ந்த இவ்வுலகம் விளங்கும்படி தான் ஒருவனாகவே நின்று தாங்கிய வலிமை மிக்க முயற்சியை உடையவன் தான் இந்த நல்லிய கோடன் என்று அவனுடைய சிறப்புகளாக கூறப்பட்டிருக்குது. இந்த நல்லிய கோடனுடைய பாடல் வந்துட்டு மனப்பாட பகுதி பாடல், படிக்கிறேன் பாருங்க. என ஆங்கு எழுசமம் கடந்த எழு உரள் திணிதோல் எழுவர் பூண்ட ஈகை செண்ணுகம் விரிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நூல்தாள் என்று கூறப்பட்டிருக்குது. இதனுடைய பாவகையை சொல்லணும் அப்படின்னா, நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது என்று கூறப்பட்டிருக்குது. முல்லைக்கொடி படர தேர் தந்த பாறையினுடைய செயலும் மயிலுக்கு தன் ஆடையை தந்த பேகனுடைய செயலும் அறியாமையால் செய்யப்பட்டது இல்லை, இது அவர்களுடைய ஈகை உணர்வுடைய காரணமாக செய்யப்பட்டது என்று கூறப்பட்டிருக்குது. இந்த செயல்தான் இவர்களுடைய பெருமைக்கு புகழ் சேர்ப்பதாகவும் இருந்திருக்குது. இதையே பழமொழி நானூறு அறிமடமும் சான்றோருக்கு அணி என்று கூறுது. புறநானூறு குறிப்பிடும் மற்றொரு வள்ளல் குமண வள்ளல். இவன் வந்துட்டு முதிரமலை அதாவது பழனிமலை தொடர்களில் இருக்கக்கூடிய ஒரு மலை. இந்த மலையை ஆட்சி செய்த குறுநில மன்னன் தான் இந்த குமண வள்ளல். இவன் தன் தம்பியாகிய இளங்குமரனிடம் நாட்டை கொடுத்து விட்டு காட்டுல மறைந்து வாழறான். இளங்குமரன் தன் அண்ணனுடைய தலையை கொய்து தருவோருக்கு பரிசில் அறிவித்திருக்கிறான். அப்போ தன்னை நாடி பரிசில் பெற வந்த பெருந்தலை சாத்தனார் என்னும் புலவருக்கு கொடுப்பதற்கு தன்னிடம் பொருள் இல்லாததால தன்னுடைய இடைவாளை எடுத்து தன் தலையை அறிந்து சென்று இளங்குமரனிடம் கொடுத்து பரிசில் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டான் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இதனால இவன் தமிழுக்கு தலை கொடுத்த குமண வள்ளல் என்று போற்றப்படுகிறான் என்று புறநானூறு பாடல 158 164 165 ஆகிய பாடல்களுடைய இவனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இதோட இந்த பாடப்பகுதி முடியுது. பாடத்தை புரிஞ்சு படிங்க, படிச்சா எழுதி பாருங்க, சந்தேகங்கள் எதனா இருந்தா கேளுங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.